கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமும் 29 31 வசனம் 32 வசனம் 33 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, இங்கு 2 ஆண் பிள்ளைகளை லேயாள் என்ற ஒரு ஸ்திரீ பெற்றெடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 பிள்ளைகள் இந்த லேயாளுக்கு பிறந்தபோது அவள் வாயை திறந்து என்ன சொல்கிறாள் என்பதை சத்திய உபதேசம் மூலமாக நாம் வசனத்தை கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, முதல் குழந்தை இந்த லேயாளுக்கு பிறந்தபோது அவள் என்ன சொல்கிறாள்? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று அவள் சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் சிறுமையை தேவன் மாற்றப்போகிறார். இந்த பூமியில் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயாக அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த லேயாளுக்கு முதல் குழந்தை பிறந்தபோது அவள் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 29:31 நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் என் சிறுமையை பார்த்தார் என்று இந்த லேயாள் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து ஆதியாகமம் 29:33 நீங்கள் வாசித்து பாருங்கள். இரண்டாவது குழந்தையை லேயாள் பெற்றெடுக்கும் போது அவள் என்ன சொல்கிறார்? நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது குழந்தையை இந்த லேயாள் பெற்றெடுக்கும் போது என் சிறுமையை தேவன் பார்த்தார் என்று இவள் சொல்லியிருக்கிறார். ஆனபடினால் பிரியமானவர்களே, நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் லேயாளை உயர்த்தின தேவன் உங்களையும் அவர் உயர்த்துவாராக. அடுத்தபடியாக யோசுப் என்ற ஒரு பரிசுத்துவான் 2 ஆண் பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். அப்போது அவன் சொல்கிற வார்த்தை கூட நாம் இப்போது வேதத்து மூலமாக வாசித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆதியாகமும் 41:51 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுப் என்ன சொல்கிறார்? மூத்த மகன் மனாசே என்கிற ஒரு மகன் அவனுக்கு பிறந்தபோது அவன் எகிப்து தேசத்திலே என்ன சொன்னான்? பிரியமானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 41:51 நீங்கள் வாசித்து பாருங்கள். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று யோசுப்பு பேரிட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே யோசுப்பு எப்படி இருந்தான், எப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், சிறையிருப்பு, கடுமையான மரண வேதனைகள் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருந்தது என்பதெல்லாம் சத்தியத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அனவனினால் எகிப்து தேசத்திலே யோசுப்புடைய வருத்தத்தை மாற்றின தேவன் உங்களுடைய கண்ணீர், வேதனை, வருத்தம், துன்பம் யாவையும் கர்த்தர் இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக மாற்றப்போகிறார். அடுத்தபடியாக அருமையானுள்ளே, நீங்கள் இந்த யோசுப்பை பற்றி நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவன் சொன்ன 2 மகன் பிறந்தபோது அவன் சொன்ன வார்த்தை கூட நாம் இந்நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடினால் இந்த எகிப்து தேசத்திலே நான் இப்படியாக பரதேசியாக அந்நிய தேசத்திலே இப்படியாக நான் இருந்தேன் என்றெல்லாம் இந்த பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த எகிப்து தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த இப்படியாக இந்த யோசப்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். லேயாளை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அடுத்தபடியாக நீங்கள் மோசேயை பற்றி பார்க்கும்போது யாத்திராகமும் 2:22 நீங்கள் வாசிக்கும் போது அந்த மோசேயுடைய மனைவி மோசேக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது மோசே என்ன சொல்கிறான்? அன்னை தேசத்திலே பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மோசே என்ன சொல்கிறான்? அந்நிய தேசத்திலே நான் ஒரு பரதேசி, ஆகவே தேவன் எனக்கு குடும்பத்தின் பிள்ளையும் தந்தார், என்னுடைய மகளுக்கு நான் கெர்சோம் என்று பெயரிடுகிறேன். அந்நிய தேசத்திலே நான் பரதேசி என்று அவன் சொல்லி பாராக அந்த பெயரை அந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிறான்.
அடுத்தபடியாக அறிவியானுடைய யாத்திராகமும் 18 அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இடத்திலே இந்த மோசே என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த யாத்திராகமும் 18 அதிகாரத்திலே நீங்கள் என்ன பார்க்க முடிகிறது, 4 வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது இந்த மோசே என்ன சொல்கிறார், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மோசே சொல்வது என்ன, முதல் குழந்தை பிறந்தபோது நான் ஒரு பரதேசியாக இருந்தேன், தேவன் என்னை உயர்த்தி விட்டார் என்று சொல்கிறான். இரண்டாவது குழந்தை பிறந்தபோது அவன் என்ன சொல்கிறான், அந்நிய தேசத்திலே தன்னை பரதேசி என்று சொன்ன அந்த மோசே என்ன சொல்கிறான், என்னுடைய பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். ஆகவே எலியேசர் என்று என்னுடைய இரண்டாவது மகனுக்கு நான் பெயர் சூட்டுகிறேன் என்று அவன் சத்தமிடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ லேயாளை போல அற்பமாக எண்ணப்பட்டிருந்தால் தேவன் உன்னை உயர்த்தப் போகிறார். நீ யோசேப்பை போல அந்நிய தேசத்திலே ஒடுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் உன்னுடைய எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லது மோசே போல பரதேசி என்கிற நிலவரத்தில் கூட நீ வந்திருக்கலாம், நிச்சயமாக தேவன் உன்னை உயர்த்தப் போகிறார். சங்கீதகாரன் என்ன சொல்கிறார், தீங்கு நாளிலே அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து என்னை கண்மலை மேலே உயர்த்துவார் என்று சங்கீதகாரன் அருமையான நண்பனே உனக்கு சொல்கிறார். ஆனபடினால் உன்னுடைய தேவன் உன்னோடு இருக்கிறார், ஆனபடினால் அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை காப்பாற்றுவார், உன்னுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் மாற்றி போடுவார், உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் தேவன் மாற்றி உனக்கும் அற்புதம் செய்ய போகிறார். லேயாளுக்கும் யோசேப்புக்கும் மோசேவுக்கும் அற்புதம் செய்த அதே தேவன் உனக்கும் அற்புதம் செய்ய போகிறார். பரிசுத்த ஜீவத்தை நீ காத்துக்கொள்வாயாக. ஆமேன்.